நமது மக்களவைக்கான தேர்தல் முதல் கட்டமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதியிலும் துவங்கியிருக்கின்றது. அந்த வகையில் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில் உள்ளடங்கியிருக்கக்கூடிய முத்தூர் பேரூராட்சியில் முத்தூர் நடுநிலைப்பள்ளியில் என்னுடைய வாக்கு இருக்கின்றது. 221வது வாக்குச்சாவடியையும் அதிலே 335வது வரிசையில் என்னுடைய பெயர் அந்த வகையில் வாக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல என் குடும்பத்தாரும் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களும் ஆர்வமாக இன்றைக்கு கடைசியாக வந்து நிற்க துவங்கியிருக்கின்றார்கள். நிச்சயமாக தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதியிலும் பாண்டிச்சேரியில் உள்ள ஒரு தொகுதியும் சேர்த்து 40 தொகுதியிலும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்பதிலே எல்லாம் சந்தேகம். இன்னும் சொல்ல போனால் அதிக வாக்குகள் வித்தியாசத்திலே நம்முடைய கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். அந்த வகையில் ஈரோடு தொகுதியினுடைய வேட்பாளர் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் இந்திய கூட்டணி கட்சியின் வேட்பாளர் நம்முடைய திரு பிரகாஷ் அவர்கள் மகத்தான வெற்றி அடைவில்லை எந்த விதத்திலும் சந்தேகமில்லை. அந்த வகையில் இன்னும் சொல்ல போனால் இந்தியா கூட்டணி மத்தியிலே ஆட்சி பொறுப்பு ஏற்கும் என்பதும் வருகின்ற தகவல் வந்து கொண்டு நல்ல தகவலாக வந்து கொண்டிருக்கிறது. கொடுத்திருந்துப்பா இவிஎம் இயந்திரம் வந்து இப்போ ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இப்போ வாக்களிக்கக்கூடிய சூழலை ஏற்பட்டிருக்கிறது. இதில் ஏதாவது தவறுகள் வரும் பட்சத்தில் அது நிச்சயமாக நீதிமன்றம் கவனத்தில் எடுத்து நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்று நம்புகிறோம். இன்றைக்கு வந்து திமுகவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? மொத்த திமுகவுடைய நிலைப்பாடு அதான் மகத்தான வெற்றி பெறும் என்கின்ற மகிழ்ச்சியான மனநிறைவில் இருக்கிறோம். அதுக்காக களப்பணியும் ஆற்றிருக்கிறார்கள் நம்முடைய இந்திய கூட்டணியக்கூடிய அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் ஆதரவு தெரிவிக்கின்ற அமைப்புகளும் சிறப்பான பணியை செய்திருக்கிறார்கள். மக்களும் இந்த 3 கால ஆட்சியினுடைய திட்டங்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான ஆட்சியில் அதே போல மத்தியில் ஏற்பட்ட 10 கால ஆட்சியால் மக்கள் வெறுப்படைந்திருக்கின்றார்கள். எனவே அந்த வகையில் அந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்கிற வகையிலும் 3 கால திட்டத்திற்கு ஒரு அங்கீகாரம் வழங்குகின்ற வகையிலும் 10 முன்பு நடைபெற்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியினுடைய திட்டங்களையும் நினைத்து இன்றைக்கு மக்கள் நிச்சயமாக வாக்களிக்க இருக்கிறார்கள். மகத்தான வெற்றி. பாராளுமன்ற தேர்தல் பிற மாநிலங்கள் நடக்கிற பகுதிக்கு திமுக வாக்கு சேகரிக்க அடுத்த கட்ட தேர்தலுக்கு கிளம்பு அது நம்ம மொத்த இயக்கத்தினுடைய தோழர்களை பொறுத்து அவருடைய மனநிலை பொறுத்து அதுவும் அருகில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜனநாயக ரீதியாக உரிய காலம் வரை தேர்தல் நடைபெறக்கூடிய உரிய காலம் வரை அங்கிருந்து பணியாற்றுக்கான வாய்ப்பு இருக்குது. தேர்தல் ஆணையம் அறிவித்தால் வெளியூர்காரர்கள் வெளியே செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்கான சூழலை கையாண்டு நிச்சயமாக தேர்தல் பணியாற்ற வாய்ப்பு இருக்கிறது.